ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரகாஷ் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து நம்ம காசர்கோடு போகலான்னு இருக்கோம். எதுக்கு காசர்கோடு? அதாவது நாங்கள் எங்கே இருக்கோம்னால நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நாங்கள் வந்து மாகேயில் இருக்கோம். இங்கேருந்து நாங்கள் காசர்கோடு போகலான்னு வரோம். கிட்டத்தட்ட கர்நாடகா பார்டரு, 2.5 hours ட்ராவல்ஸ் இருக்குது. எதுக்காக போகிறோன்னு யோசிக்கலாம். அதாவது அஸ்கி, அதாவது டாக் ப்ரீட் வாங்கிறதுக்காக போகிறோம். நம்மளுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருக்கார், அவர் தான் நம்மளுக்கு அஸ்கி டாக் வந்து நியர்லி 90,000 சம்திங் ப்யூர் ப்ரீடே தரேன்னு இருக்காரு. இப்போ வந்து இங்கேருந்து நாங்கள் ஃபஸ்ட்டு அங்கே எங்கள் ஃப்ரெண்டை வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்கள் ஃப்ரெண்டோட காசர்கோடு போகலான்னு இருக்கோம். அங்கே போயிட்டு அஸ்கி டாக் நாங்கள் வாங்குகிறோம். அந்த அஸ்கி டாக் வாங்குறத தான் இந்த வ்ளாகில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் என்ஜாய் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நாங்கள் எங்கள் வீட்டிலேருந்து கிளம்புறோம். புலராத காலை தனிலே நிலவோடு பேசும் மழையில் புலராத காலை தனிலே நிலவோடு பேசும் மழையில் நனையாத நிழலை போலே நனையாத நிழலை போலே ஏங்கும் ஏங்கும் காத என்னும் கம்பளியை ஏந்தி வந்தே உன்னிதழை எண்ணிதழும் போத்திவிடும் உள்ளுணர்வில் பெறமைதி கணிந்து வரும் நம்முடலில் பூதம் ஐந்தும் கருந்து விடும் தீராமல் தூரமத்தின் மேகங்கள் மழை காடு பூக்குமே நம்மோடு இனி இனி வந்து இன்னும் காலிலேருந்து சாப்பிடவே இல்லை. அதனால் ஒரு ஜூஸ் கடைக்காக வந்திருக்கோம். அப்புறம் நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கரும்பு ஜூஸு. எல்லோரும் எங்கள் கூட வந்தவங்களும் அங்கே தான் நிற்கிறாங்க. இன்னும் 15 kilometers நாங்கள் வந்து கரெக்டாக ரீச் ஆகிடும். இப்போ தான் சொன்னார் அவர், இதுக்கப்புறம் எல்லாமே வந்து ஃபுல்லாகவே வந்து இதுக்கு அப்புறம் ரப்பர் மரம் தான் அதிகமாக இருக்கும் இந்த டிஸ்ட்ரிக்டில். நீங்கள் நிறையா பார்க்கலாம் நிறைய. அதேமாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே ரப்பர் தான். நீங்கள் வந்து பார்க்கலாம். அதில் கோக்கனட்டு ஃபுல்லாகவே வந்து ரப்பர் தான் ஃபுல்லாகவே. இந்த எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். எல்லா இடத்துலையும் வந்து பவுல் வச்சு டேர் பண்ணி வச்சுருக்காங்க. டேர் பண்ணி இன்னும் இப்போ ஜூஸ் குடிச்சிட்டு நாங்கள் இன்னும் 15 kilometers இருக்கான். ஜூஸ் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக அங்கே போயிட்டு அஸ்கி அத்து இதோட அடுத்தது நீங்கள் அஸ்கியை தான் பார்ப்பீங்க சொல்லிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அஸ்கி அங்கே இருக்குது. செம்ம ஸ்வீட்டாக இருக்கும். இதெல்லாம் காயாக இருக்கா? நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் காயாக இருக்குது, அதனால் சாப்பிட முடியாது. ப்ரோ பழம் வந்து நல்லா திங்காக தானே இருக்கும். கொஞ்சம் இப்போதைக்கு
used to believe we were burning on the edge of something beautiful, something beautiful. Selling a dream, smoking mirrors keep us waiting on a miracle. On a miracle. They go through the darkest of days, having to break away. Never let you go, never let me down. Oh, it's been a hell of a ride driving the edge of the night. Bro, this is full active. Never let me down. Jale valla idu. எல்லாம் ஆக்டிவாக இருக்குது. இந்த கருப்பு இருக்குல்ல, இதை தான் நாங்கள் வாங்கலான்னு இருக்கோம். எல்லாம் இவங்க தான் அவங்களோட அம்மா. அம்மா பேர் வந்து மேகியாம். மற்றவங்க எல்லாம் அஞ்சு பேருக்கும் வந்து நாட்டின் பேர் வச்சுருக்காங்க. வாங்குற ஃபீமேலுக்கு பேர் வச்சிட்டானுங்க பசங்க. லூசின்னு வச்சிட்டானுங்க பேர். இதை தான் நாங்கள் வாங்கலான்னு இருக்கோம். எல்லாமே வந்து பயங்கர ஆக்டிவாக இருக்குது. பார்த்தா நீங்கள் பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. தாய் வந்து பிள்ளைங்களை கண்டி இது போல அந்த வயிற்று பாரு, செய் 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 பாரு, கால் பாரு, அப்படிதான் தூக்கும். ஒன்னு பிரகாஷ் அந்த அந்த வயிற்றுல காது பாரு, என்ன ஒண்ணு மட்டும் தூக்குது, கொஞ்சம் கொஞ்சமா தூக்கும். அதாவது வயசாவது தூக்கும். நீங்க பாத்தீங்கன்னா தெரியாம ஒருத்தவன் ஒரு காது மட்டும் தூங்கி நிற்குது. தெரியுதான்னு தெரியல. இந்த காது வந்து தூக்கலல்ல. ஏஜ் ஆக ஆக தான் அதை வச்சு தான் ஏஜை கண்டுபிடிப்பாங்களாம். இப்போதைக்கு இது 2 மந்த்து குட்டியான். 2 மந்த்து குட்டியே வந்து மானவரியாக வளர்ந்துருக்கு. இன்னும் பெருசாச்சுன்னா எப்படின்னு தெரியல. அதுவும் ஃபீமேல் வந்து கொஞ்சம் இதோட மேல் வந்து இன்னும் ரொம்ப ஹைட்டாக வளருமா. நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 காதுமே தொங்கி இருக்கு. இவன் தான் இருக்கிறதுலேயே குட்டி பையன் நினைக்கிறேன். ரெண்டுமே வந்து தலை கம்மியாக இருக்குது. காது தொங்கியிருக்கா, இந்த குட்டிக்கும் அந்தமாரி தான் தொங்கியிருக்கு. அதுக்கு மட்டும் ஒரு காது தூக்கியிருக்கு. இவன் மூத்தவன், பெரிய பையன். ஆனால் எல்லாமே ஆக்டிவாக இருக்காங்க. கேமராலாம் கேட்குறான். கேமரா கொடுக்க முடியாது, வேறு வழி இல்லை. நல்லா ஜாலியாக விளையாடுதுங்க. வெற்றிகரமா வந்து நீங்க பாக்கலாம். ஹஸ்கி வாங்கிட்டோம்.
எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. அங்கே நாலு குட்டிங்களோட இது ஒன்று ஜாலியாக விளாண்டுருந்தது. அம்மா அப்பாவோட ஆக்சுவலாக அம்மா மட்டும் மேகியோட பிரிச்சாச்சு. ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு எல்லாம். அந்த மற்ற நாலு நாய்க்குட்டிங்களும் வந்து ரொம்ப பாவமாக அப்படியே உட்காந்துருச்சு. இப்போ கூட இது ஒரு மாதிரி டல்லாக இருக்க மாதிரி தான் தெரியுது. என்னன்னு தெரியல. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் இது எப்படி இருக்குது பழகுதுன்ட்டு. ஆனால் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. ஆனால் இது ரொம்ப வெளியே நல்லா ஆக்டிவாக இருக்குது. அதேமாரி நம்ம கையில் கூட்டு வச்சிங்கன்னா நம்ம சொல்கிறத இப்படி உக்காருனா கம்முன்னு உக்காந்துக்குது. அந்த விஷயத்தில் இது ரொம்ப ப்ளஸ். ஒபே பண்ணுது வேர்ட்ஸ் எல்லாம். இதுதான் அஸ்கி. இதுக்கு பேர் கூட வச்சுட்டாங்க லூசின்ட்டு. இதோட இவன் பெருசாக வருது. இதோட இதுக்கு வேக்சினேஷன் ஃபுட்டு எல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் எல்லாம் பண்ணணும். ஓகேவா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இந்தமாரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் உங்களோட சந்திக்கிறேன். ஓகே, பாய். அண்டில் தட் இஸ் பை ஃப்ரம் பிரகாஷ் அண்ட் கேமராமேன் ஆதித்யன்.